வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு போன் அரேனா தமிழ். நம்ம ரெட்ரோல பார்த்த அதே போனு போன தடவையும் பார்த்தோம் இல்லையா, ரேசர் 2019 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போ 5G ரேசர் மோட்டோரோலா ரேசர் 5G ரேசர் 5G வேற லெவலு. அதே மாதிரி ஸ்பேஸ்ஷிப் இதெல்லாம் சொல்லிட்டு எங்க பேரு மொபைல் கம்பெனி எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த மார்வல் படமும் ஓகேயா, மேக்ஸிமம் டிசி இந்த மாதிரி சுத்திட்டு இருக்காங்க போல. அதுல என்னலாம் வருதோ அதெல்லாம் டப்பாவா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தன் பார்த்தல ப்ராடக்ட் நேம் பூரா அப்படிதான் இருக்கு, ஃபுல்லா மார்வல் கேரக்டர்ஸ் நேமா இருக்கு, ரைட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்படிதான் வித்தியாசமா தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இது என்ன கூலிங் கிளாஸா, ரைட்டு, ஃபாஸ்ட் ட்ராக் கூலிங் கிளாஸ் தப்பா மாதிரி இருக்குல்ல. ஏய் ஆமாடா, கூலிங் கிளாஸே இருக்குடா உள்ள. இருக்கு இருக்கும். ஏய் இருக்கு இருக்கும், கூலிங் கிளாஸ் ஃப்ரீயா இருக்காங்க. ஃபோன் வாங்க, ஃபோன் வாங்கினா கூலிங் கிளாஸ். ஸோ ஃபோன் எப்படி இருக்கு வச்சா கையில ₹1,50,000 ₹1,50,000 அந்த கேமரா வந்து 48MP OIS வேற இருக்குல்ல. OIS வேற இருக்கு. இங்க பேர் வச்சா சார் வேல்யூ டஃப் கொடுத்துருக்காங்க. 0.35 Wp/kg ஹெட், 0.75 Wp/kg பாடி. கண்மீதா எவ்வளவு போடல, இது போடல, இது டிஸ்டன்ஸ். அதை போட்டா நீ வந்து கண்மி இல்லைன்னு சொல்லிடுவல. பாலிஷ்டு கிராஃபைட் நம்மளது. வேற என்ன கலர் இருக்கு தெரியல, ரெண்டு மூணு கலர், எத்தனை கலர் இருக்கு? 8GB 256GB டா. மொத்தம் மூணு கலர் இருக்கு ஓகேவா, பாலிஷ்டு கிராஃபைட், லிக்விட் மெர்குரி, பிளஷ் கோல்டு. போன தடவை நம்ம ஹேண்டில் பண்ண போனோட இது கொஞ்சம் ஹெவி மாதிரி ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம இது கொஞ்சம் ஒய்டா இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆச்சு கையில எடுத்ததும். ஆனா ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா, இது போன தடவை இருக்கிற போனோட லைட் வெயிட்டா சரியா, திக்னஸ் மட்டும் ஆனா போன தடவை இருந்த போனோட அதிகமா இருக்குடா. ஆமா ஆமா, திக்னஸ் மட்டும் அதிகமா இருக்கு. அதாவது க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஒரு 2mm கிட்ட திக்னஸ் அதிகமா. அது அதோட வேலையை காட்டும் எப்படியும். 765G வந்து எவ்வளவு பெருமைக்குரிய 710 இருந்துச்சு, இப்ப இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. 712 கூட கிடையாது இல்ல, 710 இல்ல, அதாவது இல்ல அதான் கேக்குறேன், அது 712 கூட கிடையாது, 710 தான். ஆனா அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா, இவ்வளவு தின்னர் ப்ரொஃபைல் ஒரு போன் செய்யும் போது அதுல வந்து ஹீட் டிசிபேஷன் மெக்கானிசம் இதெல்லாம் கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். போன் ஹீட் ஆயிடும் சொன்னாங்க. பவர் பண்ண எவ்வளவு குட்டி வச்சிருக்கீங்க? அத மட்டும் வேற லெவல் வால்யூம் நக்கா எல்லாம் குட்டியா இருக்கு. அதெல்லாம் ஆக்சுவலா முன்னே குட்டியா தான் இருந்தது. இந்த மாதிரி அதே மாதிரி அதோட இது குட்டி. ஆமா இதோட இது குட்டி தான். சம ஃபீலுங்க பாருங்க, கர்வ்டு பிஓ எல்இடி, ஃப்ரண்ட்ல வந்து ஜிஓ எல்இடி. போடு போடு இங்க பாரு, வேற என்னலாம் தெரியுமா இருக்கு, ஒரு டைப் சி கேபிள், அப்புறம் 3.5mm ஜாக் கிடையாது இல்ல, அதனால டாங்கல் கொடுத்துருக்காங்கப்பா, கொடுக்காம இல்ல. அப்புறம் ஒரு 15W சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 15W சார்ஜரும் இருக்கு. C2A தான், C2C ஆனா PD அது இவங்க யூஸ் பண்ணல. ஸோ மற்றபடி ஒரு சிம் எஜெக்டர் டூலும் இருக்கு. ஸோ இவ்வளோதான் ஆக்சசரிஸு, அதுக்கு வந்து ஒரு கூலிங் கிளாஸும் கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம இது எப்படி இருக்கு, எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, அந்த ஹீட் உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா? இப்போதைக்கு எதுவும் இல்லை. இந்த வரும், இந்த வரும். அது மட்டும் இல்லாமல் ஹாப்டிக் ஃபீட்பேக் சூப்பராக இருக்கு சரியா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்கும்போது. அப்புறம் இந்த ஹிஞ்ச் மெக்கானிசம் கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்கு. அப்புறம் இப்படி பண்ணும்போது போன தடவை ஞாபகம் இருக்கா வச்சா, அந்த சைடு இருக்கிறவங்க முஞ்ச பார்க்க முடிஞ்சது. ஆமா ஆமா, இப்ப எல்லாத்தையுமே இது பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்காங்க. வாட்டர் கொஞ்சம் இதெல்லாம் வாட்டர் ரிப்பலண்ட் இதெல்லாம் கோட்டிங்லாம் போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பட்டன்ஸ் வந்து சம கிளிக்கி ஃபீல் ப்ரோ. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் இருக்கு, சென்டர்ல ஹிஞ்ச், லெப்ட் சைட்ல பவர் பட்டனு, பாட்டம்ல பாத்தீங்கன்னா டைப் சி போட்டு. கொஞ்சம் வித்தியாசமா இந்த பக்கம், அதாவது லெப்ட் சைட்ல வந்து ஸ்பீக்கர் பில் இருக்கு, ரைட் சைட்ல வந்து சிம் ட்ரே இருக்கு. இது டுவல் சிம் தானே? அது தவிர ஃப்ரண்ட்ல வந்து 20MP கேமரா ஒரு சின்ன கட் அவுட்டோட இருக்கு.
பேக்ல வந்து பேக்ல அது எப்படி சொல்றதுனே தெரியல, மூடுனா அது ஒரு டைப்பா இருக்கு, மூடலனா இந்த வாட்டி வேற ஆப் ஆக்சஸ் நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இப்ப எல்லாத்தையும் போவோம், எல்லாத்தையும் இதுலயே மோட்டோ ஃபேன் டெமோ பண்ணி காட்டுவார் நீங்க பாப்பீங்க. என்ன வாட்ஸா மினி வியூ டிஸ்பிளேல பட்டைய கலப்புற ஃப்ரண்ட்ல இதான் எல்லாமே பண்ண முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. என்னதாங்க இல்லன்ற பத்தியா எல்லாமே லியா. ஆமா இந்த வாட்டி வந்து கெஸ்டரும் குடுத்துருக்காங்க. சூப்பர் சூப்பர். வேற மேலந்திலதா ஓகே இருந்தா அந்த நோட்டிபிகேஷன் இது. அப்புறம் இங்க இருந்த ஆப்ஸ் குயிக் ஆக்சஸ் அந்த மாதிரி கால்குலேட்டர் இதெல்லாம் வந்து இங்க இருந்து இது பண்ணிக்கலாம். யூடியூப் வீடியோ எல்லாமே இங்க இருந்து பாத்துக்கலாம். சமா சமா ஷார்ட்கட்ஸ் வந்து இங்க மேனேஜ் ஆப்ஸ் போனா எல்லாத்துல ஆட் பண்ணிக்கலாம். சோ போன ஜெனரேஷன் கம்பேர் பண்றப்போ இந்த ஜெனரேஷன் நிறைய நிறைய சேஞ்சஸ் ஃபீச்சர்ஸும் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த மாதிரி வேணும்னா இந்த ஆப்ஸ் இதெல்லாம் வந்து இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம். கூகுள் மேப்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணால் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணாமே நேவிகேஷன் பண்ணிக்கலாம். உங்கள் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே டிஸ்பிளே ஸ்டைல்ஸ் ஃபாண்ட் எல்லாமே இருக்கு. த்ரீ ஃபிங்கர் ஸ்கிரீன்ஷாட் நம்ம மோட்டோவோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. ஆமாம் டியூவல் சிம் தான், ரெண்டு ஸ்லிம் ஸ்லாட் போட்டிருக்கு. ஆண்ட்ராய்ட் 10 வித் செக்யூரிட்டி பேட்ச், ஆகஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச்ல என்ன ஆகுது. அடுத்தது வந்து கேமரா. சாமா கேமராவில் வந்து மொத்த ஆப்ஷன்ஸ் ஃப்ளாஷு இதெல்லாம் இருக்குது. டைமரு வேற லெவல், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்குது. வீடியோ வீடியோ வீடியோவில் வந்து 4K யூஹெச்டி தான் இருக்குது. இதில் வந்து மோஸ்ட்லி 30 FPS தான், 60 FPS காட்டில். ஓகே கேமரா உள்ளே வந்து 20 MP இருக்குது. ரெக்கமெண்டட் வந்து 5 MP குவாட் பிக்சல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மோட்டோ ரேசர் 5G 4K வீடியோ சாம்பிள். ஸோ இது வந்து ஃபுல் HD 60 FPS வீடியோ சாம்பிள். இது ஃப்ரண்ட் ஃபேசிங் 20 MP கேமராவில் ஃபுல் HD 60 FPS.
கேமரா சாம்பிள் பாத்திருப்பீங்க, எப்படி இருந்தது, வேற லெவலா? ஏன்னா அவ்வளவு இருக்குடா பார்த்தா, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல. ஆமா, ஏன்னா நம்ம என்ட்ரி லெவல் போன்ஸ்ல பாக்கும்போது மோட்டோ வந்து இப்ப நிறைய அவங்களுக்குன்னு யூனிக் ஃபீச்சர்ஸ். இந்த கலர் அன்னைக்கு பார்த்தோமே, நம்ம ஒண்ணு கலர் பாப், இதோ கலர் பாப், சினிமா கிராஃப், நைட் விஷன், அந்த ஸ்பாட் கலர், ஸ்பாட் வேற லெவல். அது ஸ்பாட் கலர், ஸ்பாட் கலர் வந்து வீடியோலயும் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே சார், இப்போ மோட்டோ ஆக்ஷன்ஸ் எப்படி ஆவட்ஸா, இதுல ஏதாவது யூனிக் ஃபீச்சர் இருக்கா? ஏன்னா இதுல இந்த ஃப்ரண்ட்ல அந்த குட்டி டிஸ்பிளே இருக்கு பாத்தியா, அது ரிலேட்டடா ஏதாவது நீ எங்க ஏதாவது பாத்தியா? ரிலேட்டடா எதுவும் இந்த மோட்டோ ஆக்ஷன்ஸ் உள்ள எதுவும் இல்ல. ஓகே, ஆனா இந்த டிஸ்பிளே கஸ்டமைஸ் பண்றதுக்கு வேணா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஓகே, அந்த உள்ளுக்குள் நம்ம வெளியே பார்த்தோம்ல, அந்த மாதிரி என்னெல்லாம் ஆப்ஸ் வைக்கலாம் அதெல்லாம் வேற இருக்கு. இந்த இதுல வந்து NFC சப்போர்ட்டும் இருக்கு. ஓகே, NFC சப்போர்ட், ஃபோக்கஸ் மோடு, ஆடியோ எஃபெக்ட்ஸ், லைவ் கேப்ஷன், இதெல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ மோட்டோ ஆக்ஷன் எப்பயும் எல்லா ஃபோன்ஸ்லயும் நீங்க பாக்குற எல்லா இதுவும் இதுலயும் இருக்கு. இந்த சாப் பண்ணா லைட் எரியுறது, ட்விஸ்ட் பண்ணா கேமரா வந்து ஓபன் ஆகுது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஆனா இப்போ நான் உன்ட்ட முக்கியமா இந்த போன் ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் கேக்குறேன். அந்த ஹிஞ்ச் ஏரியா இருக்கு பத்தியா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் உனக்கு ஃபீல் ஆகுதா? அப்படியே உன்னோட விரல வந்து டிஸ்பிளேல நீ நேவிகேட் பண்ணும்போது, நேவிகேஷன் போதெல்லாம் ஃபீல் ஆகல. ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, அதனால அவ்வளவு இதுவா. அந்த ஏரியால இருக்கிற ஏதாவது ஒரு ஒரு சின்ன லிப்ட், ஒரு பள்ளம், மேடு, அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கா? ஸ்லைட்டா, ரொம்ப ஸ்லைட்டா தான் இருக்கு. கிரீஸ் நோட்டீஸ் பண்ண முடியுதா? ஸ்லைட்டான கிரீஸ் தான். அந்த கிரீஸ் கூட நீ வந்து சைடு ஆங்கிள் இருந்து பாக்கும்போது தான் லைட்டா தெரியுற மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட்ல இருந்து ஃபீலிங் கூட ரொம்ப கம்மியா தான் தெரியுது. அந்த கிரீஸ் போன ஜெனரேஷன் மாதிரி இல்ல. இல்ல, அடுத்து என்ன தெரியுமா, இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு கேட்டா எதுவுமே கிடையாது இல்லையா? இது வந்து பியூர்லெட் டிஸ்பிளே, மேல தின் லேயர் ஆஃப் ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் சொல்லலாம். கிளாஸ் கூட கிடையாது, சாம்சங் யூடிஜி. ஆமா, சோ இது நீ இப்ப இவ்வளவு நேரம் ஹேண்டில் பண்ணும்போது உனக்கு லைட்டா ஏதாவது ஒரு பயம், இது ஸ்கிராச் பண்ணிடுவோமாடா அப்படின்ற மாதிரி இருக்கு? ரொம்ப இதுவா இருக்கு, கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. ஏன்னா பிளாஸ்டிக் தான், அதனால ஸ்கிராச்சஸ் வந்துருமோன்னு பயம் இருக்கு கண்டிப்பா. ஓகே, சோ அந்த ஃப்ளூயிடிட்டி இது வரைக்கும் 765G எந்த இஷ்யூஸுமே இல்ல, சூப்பரா இருக்கு. ஹீட்டிங் அந்த மாதிரி ஏதாவது எதுவும் இல்ல. இந்த ரெட்ரோ ரேசர் ஃபீல் இதுலயும் இருக்கு. உங்களோட போன் வந்துருச்சு பாத்தீங்களா? அதாவது சைட்ல தான் இருக்கு, போஸ்ட் கொடுக்குறது ஜாலியா. ஹலோ மோட்டோ, அடா பாவிகளா. சோ அது இதுலயும் கொடுத்துருக்காங்களா? சூப்பர் சூப்பர் சம. சோ ஓவரால இந்த போன் உனக்கு என்ன தோணுது ஓவரால இந்த போனை பத்தி? நல்லா அட்டம்ப்ட், நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க போன ஜென்ரேஷனோட. ஏன்னா இந்த டிசைனு எல்லாம் இந்த கீழே இருக்கிற இந்த அவுட்சைடு இருக்கிற ஸ்க்ரீன் தான் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கேமரா வேற உள்ள 20MP, ஃப்ரண்ட்ல வேற கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் செம்மையாக விட்டுது அது மட்டும். ஆமாம் ஆமாம். ஆனால் இங்கே இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வந்து பின்னாடி மோட்டோ லோகோவில் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த பொசிஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, ஏன்னா அது வந்து டாலான ஒரு போனு, அந்த பிங்கர் பிரிண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தா சோனி ஒரு தப்பு பண்ணாங்களே, மிட்ல கொண்டு போய் வச்ச மாதிரி அந்த மாதிரி இருக்கு. சோ அது ரீச் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஃப்ரண்ட்ல இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது, ஆனா ட்விஸ்ட் என்னன்னா அசிங்கமா தெரிஞ்சது. டே என்னடா இது, இங்க ஒண்ணு ஏதோ தனியா வச்சிருக்கீங்கன்னு. இந்த போன் இம்ப்ரெசிவா இருந்திருக்கலாம், ஒன்றரை லட்சம் செலவு பண்றது. சரி, சோ இப்போ வியூவர்ஸ் ஆன நீங்க இதோட பிரைஸ் பாயிண்ட கன்சிடர் பண்ணி மோட்டோவோட லெகசி, மோட்டோவோட பெருமைகள், அருமைகள் இதெல்லாம் பத்தி யோசிக்கும் போது ரேசர் 5G பத்தி உங்க தாட் என்ன? இது இப்ப சப்போஸ் 1,29,000 இல்லாட்டி 1,25,000 வச்சுக்கோங்களேன், ஒருத்தா இந்த மாதிரி போனை வாங்கலாமா? அப்படியே வாங்கினாலும் யாரு வாங்கலாம்? இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, சிவசன், கேமராக்கு பின்னாடி மனோஜ்.